யூஸ்ஃபுல் லவ் சர்ப்ரைசஸ் பச்சா. காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம நைட்டு போய் தூங்குற வரைக்கும் இந்த லைஃப் நமக்கு நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சர்ப்ரைசஸ் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையை எப்படிடா அழகாக வாழ்றது, இதில் எப்படிடா சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. லைஃப்பில் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியையும், நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கு ரசித்து பிடிச்சு வாழ ஆரம்பிங்க, அது தானாக அழகாகிடும். சரி, இன்றைக்கி எதை பற்றிட்டா பேசலாம், என்னடா பேசலாம்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க போதா, லாக்டவுனை பற்றி பேசினா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி நீ என்னடா பெருசாக லாக்டவுனில் சாதிச்சுட்டா, நீ இப்போ லாக்டவுனை பற்றி பேச போகிறான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணலங்க. காலையில் எழுந்து கண்ணை கூட திறக்காமல், ஏன் ப்ரெஷ் கூட பண்ணாமல் பெட்டுக்கு சைடில் இருக்க ஃபோன் எடுத்து யாருடா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, என்னடா ஸ்டோரி போட்டிருக்கான்னு சீரியஸாக நம்ம ஃபோனை செக் பண்ணிட்டுருக்கப்போ, டே இப்போ தானே எழுந்த உடனே இப்படி ஃபோன் யூஸ் பண்ண எப்படிடா இன்றைக்கி நாள் விளங்கணும்னு பின்னாடி இருந்து அம்மாவோட வாய்ஸ் கேட்கும். என்ன தான் நமக்கு குவாரண்டைன் லாக்டவுன் சில் ப்ரோ அப்படின்னு நம்ம ஜாலியாக இருந்தாலும், நமக்காக டெய்லியுமே ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்குற அம்மாவோட பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம, அம்மா போ வேலையை பாருமான்னு சொல்லிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அம்மா சமைச்சிட்டு இதை சாப்பிட்டுட்டு அம்மா ஆன்லைன் கிளாஸ்மான்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக 10 மணிக்கு லிங்க் ஓப்பன் பண்ணி எதுக்கு ஓடுதுனே தெரியாத டிவி மடி போய் உட்காந்து நம்மளை சார் கூப்பிட்றது கூட தெரியாமல் இன்ஸ்டா ஸ்டோரிஸையும் ஃபீட்ஸையும் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஸ்டாவில் அவங்க போகிற ஸ்டோரியும் வாட்ஸ்அப்பில் அவங்க போகிற ஸ்டேட்டஸும் இல்லாட்டி நம்ம கூட காலேஜில் படிக்கிற பாதி பேரை நம்ம இன்னும் மறந்தே போயிருப்போம். இது இல்லாமல் கொஞ்ச நேரம் பப்ஜியோடோ விளையாடிட்டு ட்விட்டரில் சிலர் போகிற ட்வீட்டை பார்த்து காண்டாகிடும், தோனியூர் ஆயினா ஒரு ரிட்டையர் ஆனதை நினச்சி கொஞ்சம் நேரம் ஃபீலை போட்டுட்டு, டே லாக்டவுன் இன்றைக்கு முடிஞ்சிடும்டா நாளைக்கு முடிஞ்சிடும்டான்னு யோசிச்சுட்டே இருக்க போவேன், இன்றைக்கி நாளும் முடிஞ்சிடும், நைட் தூங்குறப்போ அட்லீஸ்ட் நாளைக்கு காலையிலேயாவது சீக்கிரம் வந்து ஏதாவது உருப்படியாக பண்ணணும்டா, ஐயோ இத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணிட்டமே நம்ம லைஃப்பில் பண்ண தப்பு எல்லாமே நம்ம கண்ணில் கண்ணீராக வரும், சரிடா நாளைக்கு காலையிலேருந்து எழுந்து தெரிக்க வரோன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறப்போ மணியை பார்த்தா மணி 12:05 காட்டும். நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு நாளையும் நம்ம நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க இந்த குவாலிட்டி டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தாங்க இருக்குது. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அப்படின்னு ஒன்று இருக்கிறதே நாளைக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம் வைஸ்லி, டைம் இஸ் ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தோடு முடிக்கிறேன். பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ், பை ஃபார் நவ்.